இந்த தேர்தல் என்று சொல்லுவதை விட ஒரு போராட்டங்களும் யுத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக கருதி ஆரியத்தை வீழ்த்துவதற்காக களம் காட்டு இருக்கக்கூடிய மாண்புகரன் தளபதியாரனுடைய எழுச்சியுரையோடு அவருடைய சூழலை ஏற்று நாமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே அவர்களுக்கெல்லாம் ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த வால்பாறை நகர மக்கள் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரோட வாழ்த்துக்களோடு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த தினத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வால்பாறை நகரமானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது என்பது நாமெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிந்த விஷயம். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்றத்துடைய பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்ட அனைத்து தேர்தலைக்கு திட்டங்களையும் தந்து திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தளபதியாரங்கள் வழங்கி கழகத்தினுடைய சாதனை எல்லாம் எடுத்து சொல்லி ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய அந்த போக்கையெல்லாம் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்தின் வாக்குகள் சேகரித்து வெற்றி பெற செய்து எதிர்காலத்தில் உங்களோடு இருந்து பணியாற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக இருந்து பணியாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த தினத்தில் அன்போடு கேட்டு